இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் பாகூர் அருகே தேர்தல் விதிகளை மீறி மது விற்பனை செய்த ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 200 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். பாகூர் அருகே சோரியாங்குப்பம் சாராய கடையில் தேர்தல் விதியை மீறி சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக பாகூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தேர்தல் சிறப்பு குழு மற்றும் பாகூர் காவல்துறையினர் சோரியாங்குப்பம் சாராய கடையில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது தேர்தல் விதியை மீறி சாராய பாக்கெட்டுகள், சாராய பாட்டில்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 1031 சாராய பாக்கெட்டுகளும் 24 சாராய பாட்டில்களும் சாராய பாக்கெட்டுகளை தயார் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 33,000 இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பானம் பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சாராய பாக்கெட்டுகளும் இயந்திரத்தையும் கலால்துறையினரும் ஒப்படைத்தனர். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.